ஹலோ கேமர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நாம் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெய்லியும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் டெய்லியும் கிடையாது, அன்றைக்கி பார்த்தீங்கன்னா லைவ் போட்டோம். ஸோ இன்றைக்கும் லைவ், என்றைக்கு லைவ் போடுவோம்னு நம்மளுக்கு தெரியாது. கண்டிப்பாக ஒரு நாளைக்கு தினமும் லைவ் போடுவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ரேங்க்டு மேட்ச் ரெக்கார்ட் பண்ண சோதனையில் பெஸ்ட்டு சோதனை ஆகி போச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கன் கிங்கே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா டீம் இன்வைட் கொடுத்து விட்டுட்டேன். ஏன் வரட்டும் தான் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா இவன் வந்தோடனே மேட்சை கேன்சல் பண்ணி கேக் அவுட் பண்ணி விட்டு திரும்பி பார்த்தீங்கன்னா சேனலை பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இன்னும் வீடியோவில் நீங்கள் பார்க்கும்போது நம்ம சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கறது பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் ஆன் ஆல் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கன் கிங் ஸ்குவாட் போகிறோம் கலகரி மேப்பில். கலகரி மேப்பில் என்ன மேப் கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து நீங்களே பார்த்துக்கோங்க. சரி, ஓகே. இதில் வந்து பெஸ்ட்டு சோதனை பார்த்தீங்கன்னா ஒன்று நடக்கும். ஸோ அந்த சோதனையை உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டார்டிங் எத்தனை நம்ம குரங்கு மண்ணியை பார்த்தீங்கன்னா வந்துட்டு குத்தி விட்டுட்டு போயிட்டான். எவ்வளோ திமிர் பார்த்தியா அவனுக்கு. கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்துட்டோம். இது எங்கே எந்த லேண்ட்ஸ்கேப்புன்னு யாருக்குமே எனக்கு தெரியல. அதான் சொல்லிட்டு நாங்கள் அப்படியே வந்துட்டுருக்கோம். கீழே குச்சோடனே கையில் வந்துன்னா ஸ்கேர் கன் பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு. மேலேருந்து கீழே குச்சா ஸ்கேர் கன் வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு நானும் யோசிச்சுட்டு இருக்க டைமில் அங்கே பவுண்டி டோக்கன் மாதிரி ஏதோ சிம்பிள் காமிச்சிச்சு. அதான் இந்த குரங்கு வண்டியன் போல் இருக்குது. எங்கேருந்து அடிக்கிறாங்கன்னு தெரில. ரெண்டு சைட்லேருந்து ரெண்டு சைடில் புல்லட்டை இறக்கி ஓசிக்கிளியாமல் எடுத்தாலும் யாருக்கும் தெரியல. கடைசியாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு புல்லட் சுட்டு ஓசி கிளிப்பத்தில் எடுத்துட்டேன். இந்த டைம் பார்த்தீங்கன்னா நான் அதே மாதிரி சுடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போடுறா சிஆர் சவலால் சொல்லிட்டு சிஆர் சவல் போட்டு விட்டு அவனுக்கு பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ட்ராக் ஹெட் ஷாட்டையும் போட்டு விட்டாச்சு. கடைசியாக பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பக் நடக்கும். பக்கு ப்ளஸ்ஸு நடக்கும். அடுத்து பார்த்தா 999 ப்ளஸ் வந்து வச்சு. 999 ப்ளஸ் வந்தவுடனே பார்த்தீங்கன்னா கையில் பார்த்தீங்கன்னா ஏகே பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு. ஸோ ஏகே வந்த உடனே அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா ஏகேயில் எனக்கு வந்து நல்ல போய் ட்ராக் அடிக்க தெரியும். இந்த சோதனை தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்ல பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணும்போது ரியலாகவே பார்த்தீங்கன்னா கண்ணில் இருந்து தண்ணி வந்துடுச்சு. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அழுந்துட்டேன். 999 ப்ளஸ் வந்தாவே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கடுப்பாக தான் இருக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் பார்த்தீங்கன்னா நான் இருந்தேன் 999 ப்ளஸ் கன் கிங் ஸ்குவாடில். இதுலேயும் நான் ஒருத்தனை பார்த்தினா 999 ஆஃப்லைனில் போனால் கூட ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா அடிச்சிட்டு இருந்தாங்க. இங்கே ஒருத்தன் வந்துருந்தான். இவனை பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ராக் ஹெட் ஷாட் பார்த்தீங்கன்னா போட்டு விட்டாச்சு. அப்புறமா இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா வருவான். அவனுக்கும் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ட்ராக் ஹெட் ஷாட் பார்த்தீங்கன்னா போட்டாச்சு. பார்ப்போம் அவன் எங்கே இருக்கான்னு தெரியல. இப்போ தான் சிஆர் செவன் இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ராக் விழுப்பான் அப்படின்னு நினைக்கும் போது கன்ஃபார்ம் ட்ராக் விழுந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கையில் பார்த்தீங்கன்னா M4A1 பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த M4A1 பார்த்தீங்கன்னா எப்படி அடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு சுத்தமாக தெரியாது. நான் இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்த குஷியை குச்சி குச்சின்னு ஓடிக்கிட்டு இருந்தான். எதுக்கு ஓடிக்கிட்டு இருந்தான் யாருக்கு தெரியும். ஓசிக்கல் இங்கேயா அடிச்சிருப்பான். சரி சொல்லிட்டு அவனை ஃபாலோ பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்போ இந்த சைடில் வந்தவொடனே 999 ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஓடிடும். இது வந்து இந்த 999 ப்ளஸ் தான் எனக்கு அவ்வளோவா பார்த்தீங்கன்னா கடுப்பாக இருந்தது. திரும்பி பார்த்தீங்கன்னா 999 ப்ளஸ் வரப்போ கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். ஆனாலும் வந்து எப்படி சொல்ல அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். மற்ற வேறு எந்த ஒரு காரணமும் நம்மளால் சொல்ல முடியாது. அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். சரி சொல்லிட்டு ஓடிட்டு தான் திரும்பி ஜோனில் மாட்டி எலிமினேட் ஆகிட்டு திரும்பி வந்து 200 பிங்கில் 100 பிங்கிலையும் பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிட்டு முடிச்சிட்ருக்கேன். 3 அடிகளால் போல அவளை ஏற்கனவே நான் வாழ்க்கை அடித்து சாப்பிடிச்சிட்ருக்காளுங்க. இங்கே வருது நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஓசிகள் அடித்து முடிச்சுட்டு சிஆர் செவனை போட்டு விட்லான்ட்டு போகிறப்போ M4A1 அழுத்தி பிடி போய் அடி சொன்னால் அழுத்தி பிடிச்சிட்டாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ்கேப்புக்கு ஹைட்டாக வந்துட்டோம். நம்ம கையில் எதுவும் ஏழு மாதிரி எதுவும் ஸ்கில் இருக்குது. பார்த்தா SVDன்னு சொல்லியிருக்காங்க. இது பேர் பார்த்தீங்கன்னா ட்ராகனோவா. ஆனால் எப்படி மாற்றிட்டானுங்கன்னு தெரியல. நம்மக்கிட்ட ஏற்கனவே ட்ராகனோவா ஸ்கின் இருந்திருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ட்ராகனோவாலாம் ஒரு ஹெட் ஷாட் பார்த்தீங்கன்னா போட்டாச்சு. போட்டு விட்டுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் லெஃப்ட்டில் ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இருக்கான். ஸோ இவனுக்கு ட்ராக் விடுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எவனா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பிறந்து அந்த ஸ்கில் ஓசிக்கில் எடுத்துகிட்டு முடிச்சு கொடுத்துட்டு போயிட்டான். அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து அங்கே ஒருத்தர் இருக்கான். அவனுக்கு பார்த்தீங்கன்னா 120 120 சொல்லிட்டு போட்டு விட்டு அழுத்தி பிடிச்சியாச்சு. அவனும் பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேருந்து வந்துட்டு இருந்தான். இவனை நினச்சோன்னு செம்மையாக பயமாயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஃபார்மஸில் 3 புல்லட் ஒரே இடத்துல இறக்கி விட்டுட்டு அவனை முடிச்சு விட்டாச்சு. கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட சியாசம் எல்லாம் ஒன்றும் இல்லை. இவன் மேலே பார்த்தீங்கன்னா இருந்து அடிச்சிட்ருக்கான். லைஃப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டு வந்துட்டுருக்கு. அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த சைடில் ஒருத்தர் இருக்கான். அவனை பார்த்தீங்கன்னா ட்ராங் போடலான்னு நினச்சான். எனக்கு ஃபார்மஸில் எப்படி ஒன்றும் ட்ராங் அடிக்கிறதுன்னு தெரியல.
ஸோ அதனால் அவ்வளோவா தெரியல. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கிடைக்க போகிற கட்டம் பார்த்தீங்கன்னா A94 கடிச்ச அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு இருக்கிற குஷியே வேறு. ஏன்னா வந்து தான் கன் ஸ்கின் இருக்கிற கன்று என்கிட்ட ஒரே ஒரு லெஜெண்டரி கன் ஸ்கின்னா அது A94 மட்டும்தான். அதனால் பார்த்தீங்கன்னா நான் ஈஸியாக பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு ஜாலியாக பார்த்தீங்கன்னா போயிட்டு தாக அடிக்கலாம் அப்படின்னு போட்டுட்டு இருந்தேன். அது சரியில்லாம இங்கே பார்த்தீங்கன்னா அவன் நம்மளுக்கு மாட்டினா அடிமை அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ட்ராங் விழுமான்னு நினச்சிருந்தேன். பார்த்தா பாடி ஷாட்லேயே பார்த்தினா லாக் ஆகிடுச்சு. அப்புறமா பார்த்தீங்கன்னா இவனுக்கும் வந்து பாடி ஷாட்டில் லாக் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஆமாம், இவனுக்கும் பார்த்தீங்கன்னா பாடி ஷாட்டில் லாக் ஆகிடும். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா லைஃப் ஏற வரைக்கும் இந்த CR7 இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்போவே நம்ம AUG கன்னு பார்த்தீங்கன்னா வந்துடும். இந்த சைடில் போயிடும் ஒரு செம்மையான ஒரு ட்ராக் ஹெட் ஷாட் அடிச்சிருவேன். ட்ராக் ஹெட் ஷாட் அடிச்சுட்டு அப்படியே சொல்லிவிட்டு இந்த சைடில் போகலாம் அப்படின்னு போயிட்டு இருந்த அப்போ தான் அங்கேருந்து ஒருத்த எனிமி வருவான். ஸோ அவனையும் பார்த்தீங்கன்னா முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராக் விழாது விழுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். அதுக்குள்ளே நம்ம ஃப்ரெண்ட் டீம்மேட் பார்த்தீங்கன்னா கில் எடுத்துருவார். அப்புறமா பார்த்தீங்கன்னா மேலே ஒருத்தர் இருப்பான். ஸோ மேலே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ட்ராக் விழுவும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஹெட் ஷாட்டில் விழாது. இப்போ பார்த்தீங்கன்னா இவனையும் பார்த்தீங்கன்னா ட்ராக் ஹெட் ஷாட் அடிச்சாச்சு. இவனும் பார்த்தீங்கன்னா ட்ராக் விழுவும். ஹெட் ஷாட் விழுந்ததை நீங்கள் பார்ப்பீங்க, ஆனால் பாடியெலாம் மாட்டிக்கும். அடுத்ததாக நம்ம கிடச்சது M249. ஸோ இந்த கன்று வச்சுட்டு வேறு லெவல் பண்ணலாம். அடியில் வச்சு டொப்பு 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 டொப்புன்னு சுடுற கன்று தான் பார்த்தீங்கன்னா M249 கன்று. கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா இவனை போட்டு அடித்து முடிச்சு விட்டுட்டு இந்த சைடில் ஒருத்தர் தான் ஸோ இவனையும் அழுத்தி குடி போய் அடி அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சேன். அவனை பார்த்தீங்கன்னா என்னை போட்டு என் பொருள் அழுத்தி பிடிச்சிட்டான். பிடிச்ச அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பிங்கு பார்த்தீங்கன்னா 500 போயிட்டு இருந்தது. அவனை தான் திரும்பி பார்த்தீங்கன்னா பிங்க் இதே மாதிரி காலி எனக்கு போல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நானும் உட்காந்துன்னா 500, 600, 600, 650 போயிட்டு இருந்தது. கடைசியில் பார்த்தீங்கன்னா மெல்லா கப்படுத்துட்டேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சுற்றிக்கிட்டே தான் இருந்தேன். பிங்க் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு வரவே இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு விஷயம் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து என்கிட்ட இருக்கிற கன்று பார்த்தீங்கன்னா AWM M60 இருந்தது. அடுத்து AWM, அடுத்து கிரனேடு. இப்போ பார்த்தீங்கன்னா பிங்கை பார்த்துக்கோங்க, 466 இருக்கும். எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா ஃபோன் பேசணும் அப்படின்னால பிங்கை அதாவது ஃபோனை பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு போயிட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் போல் நான் அவங்க பக்கத்துலேயே இருந்து விளையாடிட்டு இருந்தேன். என்ன நடந்ததுன்னா அழைச்சிட்டு இருக்கப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா வந்து என்ன ஆச்சுன்னா பிங்கு பார்த்தீங்கன்னா 600 போயிட்டு இருந்தது. அப்புறம் 500 வந்துருச்சு. ஏறுது இறங்குதுன்னு சொல்லிட்டு அது பாட்டினு ஏறின்றது இறங்கின்றது செம்ம கடுப்பாகவும் ஆகிப்போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கடைசியில் எல்லாமே ஒரே இடத்துல நின்றுக்கிட்டு அங்கங்கே பாட்டு மாதிரி நகர்த்துன்னு இருக்காங்க. நான் என்ன பண்ணுவேன், எந்த டைமில் லைவில் இருக்கிறேன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அதனால் சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன், திடீர்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஃபுல்லாக ஆகிப்போச்சு, பக்குன்னு ஆகிப்போச்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா நானே ரொம்ப நேரம் கழித்து ரெக்கார்ட் பண்ணுறேன், இந்த மாதிரி டைம்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஃபுல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கவலையை பற்றி காண்டம் ஆகிப்போச்சு. அடுத்து 200 பிங் வந்தது. ஸோ இதுலையாச்சும் கரெக்டாக பிங்கு வருமா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். திரும்பி பார்த்தீங்கன்னா 400 பிங்கு பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. ஓகே கைஸ், வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலன்னா மறக்காமல் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க பக்கத்தில். அப்புறமா சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு முடிஞ்சவரைக்கும் லைக் கொடுத்துக்கோங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிங்க் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துருச்சு. வந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம டீம்மேட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அழகாக பார்த்தீங்கன்னா அடித்து முடிச்சுட்டாங்க. கிரனேடு வரைக்கும் வந்துட்டாங்க, அதுலேயும் ஒரு கிள் எடுத்துட்டாங்க. இதில் வந்து என்ன ஆச்சரியம் அப்படின்னா கடைசி வரைக்கும் பேட் வரைக்கும் வந்தாச்சு. நம்ம டீம்மேட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃப்லைனில் இருந்தால் கூட ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயிச்சிருக்காங்க. கடைசியில் இந்த மண்டையில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஹெட் ஷாட் போட்டு விட்டு இந்த மேட்சை சக்ஸஸ்ஃபுல்லாக பூயாக எடுத்தாச்சு. ஓகேவா, டானு சொல்ல மாதிரி வேறு லெவலில் மியூசிக் வந்தது. எல்லாரும் பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு இருந்தாங்க. இவங்க மண்ணியை பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே நின்றுட்டு இருந்தான். இந்த சைடில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம எனிமி பார்த்தீங்கன்னா நம்ம கண் நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்காரு. என்ன பண்ணுவாரோ எது பண்ணுவோன்னு தெரியாது. ரொம்பவே ஒரு சந்தோஷமாக ஆகிப்போச்சு. ஏன்னா ரொம்ப நாள் கழித்து ரெக்கார்ட் பண்ணுறப்போ ஸ்டோரேஜும் ஃபுல்லு. இல்லை 999+ வந்து செம்ம காண்டாகி கொடுச்சுடுச்சு, கண்ணிலேருந்து தண்ணியே வந்துடுது. இந்த மேட்சோட MVP பார்த்தீங்கன்னா இவர் தான். ஏன் அப்படின்னா நான் MVP இல்லை அப்படின்னா இவரோட டேமேஜ் அதிகம். அது மட்டும் இல்லாமல் நான் பார்த்தீங்கன்னா 999+ தான் என்னோட முக்கால்வாசி இதுவே பார்த்தீங்கன்னா 999+ தான் பார்த்தீங்கன்னா போயிருக்கோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டேமேஜ் அவ்வளோ 4000 டேமேஜ் தான் பார்த்தீங்கன்னா போயிருக்கு. ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம போடுற லைவில் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம போகிற லைவில் நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணோம், வேறு யாரும் சப்போர்ட் பண்ண முடியாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் சம்மன வீடியோ பார்க்கலாம். டில் தட், பை பை. சீ தி நெக்ஸ்ட் வீடியோ.